ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் செஃப்ல ஆர்த்தி சிஸ்டரும் ஷாஜியாவும் செஞ்ச தாய் பொரிச்ச கோழியும் அதோட டிப்பிங் சாஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தாய் பொரிச்ச கோழிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் பிரெஸ்ட்டு ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, இது மாதிரி சன்ன சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் லெக்கு இல்லை லாலிபாப் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த கீழே வெங்காயம் இருக்கும்ல ஒயிட் பாட்டு, அது அறுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லியோட தண்டு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது 1 டீஸ்பூன். பொடியாக நறுக்கின பூண்டில் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சியில் 1/2 டீஸ்பூன், வெங்காயத்தில் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். 2 டீஸ்பூனாக சேர்த்திக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர் எல்லாமே சேர்த்திக்கலாம். இது அந்த சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா ஒரு நல்லா அழுத்தி அதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அதில் உப்பு உரப்பெல்லாம் கொஞ்சம் ஏறும். நல்லா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் அதோட ஒட்டணும். வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. சிக்கனை 1-10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த சிக்கன் ஊறுறதுக்குள்ளே அந்த தாய் பொரிச்ச கோழியில் கொடுக்கறதுக்கு கூட ஒரு டிப்பிங் சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸும் நம்ம பொடியாக நறுக்கின பூண்டு இஞ்சி வெங்காயம் தான். இதுக்கு வந்து கரெக்டான அளவுன்றதெல்லாம் கிடையாது, நம்ம பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் 10 அடி மறுபடியும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1/4 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 டீஸ்பூன் வெங்காயம் பொடியாக நறுக்கினது. அடுத்ததாக இது காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க, ஏன்னா நம்ம சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். சர்க்கரை 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதுக்கு மெயின் பேஸே வினிகர் தான். வினிகர் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம சூப்பரான டிப்பிங் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். சப்போஸ் இதில் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வினிகர் சேர்த்திக்கலாம். உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம சாஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு 10 நிமிஷமாக. இப்போ நம்ம இந்த சிக்கன் கூட 1 முட்டையோட வெள்ளைக்கரை ஊற்ற போகிறோம். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் போடலாம். கார்ன்ஃப்ளவர் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 3-4 நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போட்டு இது மாதிரி நல்லா இது பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த சிக்கனோட அந்த கார்ன்ஃப்ளவரோடு அப்படியே நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கனை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சுருங்க ஒரு பேனில். அப்படியே நம்ம சிக்கனை போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. எப்போவுமே பொரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். நாம் இன்னைக்கு கிறிஸ்பி சிக்கன் பண்ணுறனால நான் இப்போ போட்டுட்டு 45 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடுறேன். ஏன்னா நம்ம டபுள் ஃப்ரையர் பண்ணிடலாம், அடுத்து இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்த பேட்ச் சிக்கனையும் போட்டுடுறேன். நம்ம செகண்ட் பேட்ச் சிக்கனும் 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் பொரித்த சிக்கன், இது 2வது பேட்ச் பொரித்த சிக்கன். இப்போ இந்த 1வது பேட்ச் பொரித்த சிக்கனை மறுபடியும் போட்டு நல்லா கிறிஸ்பியாக்கி பொரிச்சுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் 1 நிமிஷம் பொரித்தாலே போதும், நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் நமக்கு. நம்ம சிக்கன் 2வது ஃப்ரை பண்ணியாச்சு, பாருங்க நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி செகண்ட் பேட்சையும் பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் எல்லாமே டபுள் ஃப்ரை பண்ணி சூப்பராக மொறுமொறுன்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை டாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட வெள்ளை,
அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெப்பர் ஒரு டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன், சோயா சாஸ், வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் பொடியாக கொத்தமல்லியோட தண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மேலே அந்த பச்சை கலர் வந்து அது இருந்தால் போட்டுக்கோங்க. சப்போஸ் இது இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்திக்கலாம். ஒரு பேன் வச்சு செசமி ஆயில், செசமி ஆயில்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வெள்ளை எள் இருக்குல்ல அதோட எண்ணெய் தான். கருப்பு எள்ளை எடுக்கிறது நல்லெண்ணெய் சொல்லுவாங்க, வெள்ளை எள்ளை எடுக்கிறது செசமி ஆயில்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த எண்ணெய் கிடைக்கலன்னா சாதா எண்ணெயே சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நமக்கு ரொம்ப காய தேவையில்லை. இப்போ 1.5 டீஸ்பூன் பூண்டு சேர்த்திக்கிறேன், 1 டீஸ்பூன் இஞ்சி, அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதையெல்லாம் ஒரு வதக்கிடுங்க. இது வதங்கிட்டு இருக்கப்பவே நம்ம பொடியாக நறுக்கின அந்த கொத்தமல்லியோட தண்டில் கொஞ்சமாக எண்ணெயில் போடுங்க, அது ரொம்ப நல்ல வாசம் கொடுக்கும். நம்ம மீதியை மேலே தூவிடலாம். இது 1 நிமிஷம் வதங்கினோடனே 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் நல்லா ஹையில் ஏற்றி விட்டுருங்க. வினிகரும் சோயா சாஸும் கொதித்த உடனே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் பவுடரும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே நம்ம சிக்கனை போட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி டாஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சாஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க, ஏன்னா சோயா சாஸில் உப்பு இருக்கும். நல்லா கிளறிடலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தண்டும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த வெங்காயம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பூண்டு எல்லாத்துக்கூடையும் வெங்காயம் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு மேலே லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி விட்டுடலாம். நம்ம சூப்பரான தாய் பொரிச்ச கோழியும் டிப்பிங் சாஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டார்டர் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தாய் பொரிச்ச கோழி ஒரு சூப்பரான ஸ்டார்டர், இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரியாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. அனைவருக்கும் நன்றி.